സത്യ ബിഗ് ബോസ് ഇത് വെറും ഷോ അല്ല, നമ്മ ലൈഫ്. கமல் சார் இந்த டேக்லைனை சொன்னதும் போதும் நிறைய சிங்கிள் பசங்களாம் நம்ம லைஃப் இப்படியா இருக்கு அப்படின்னு கவினை பார்த்து நல்லா பொறாமப்பட்டு மீம்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப் இப்படி இருந்தால் ஆஹா ஜாலியாக இருக்குமேப்பா அப்படின்னு வெளியே பார்க்குற நிறைய யங்ஸ்டர்ஸும் பொறாமப்பட்டு இருக்காங்க இந்த ஷோவை பாட்டு. ஸோ இந்த எபிசோட் பிக் பாஸோட அன்சீன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இது. ஸோ பிக் பாஸ் சீசன் 3 டே 4 நிறைய அன்சீன் ஃபுட்டேஜஸ்லாம் இருக்குது. ஸோ அது என்னென்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். டே 4 நடந்த முக்கியமான எலிமெண்ட்ஸில் ஒன்று, சாண்டி மாஸ்டர் எல்லாருக்கும் ஒரு மாதிரி கோரியோகிராஃப் பண்ணி பம்மை தூக்குங்க, அதை தூக்குங்க, இதை தூக்குங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அது மாதிரி சாண்டி மாஸ்டர் அந்த ஆடினால் அழகராஜா படத்தில் எம்எஸ் பாஸ்கர் காஜல் அகர்வால் சொல்லியிருந்தாங்க. பார்க்கறதுக்கே சும்மா அப்படி இருந்துச்சு. உள்ள போய் யார் லைஃப் நல்லா மாறுமோ இல்லையோ சாண்டி மாஸ்டர் கொஞ்சம் பார்த்துக்கங்க, லைஃப் மொத்தமாக மாறிட போகுது. அந்த சீன் டோட்டலாக முடிஞ்சதுக்கப்புறமா நேற்று எபிசோடில் மற்ற ஹோஸ்ட் மட்டும் ஷேர் பண்ணாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா ரேஷ்மான் வனிதா இவங்க ரெண்டு பேரும் பிக
பயந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சீன் நடந்திருக்கு. பிக் பாஸ் ஹவுஸில் மழை பெஞ்சிருக்கு. அந்த மழை பெஞ்ச டைமில் பிக் பாஸில் இருக்க அந்த இலசங்க கூட்டம் எல்லாமே நல்லா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அதில் மீனா சொல்லணும்னா, மீரா, லாஸ்லியா, கவின், சாக்ஷி, ஷெரின் இவங்க எல்லாருமே ஜாலியாக ஆடிட்டு இருந்தாங்க. ஏன்டா நான் தாண்டா டான்ஸ் மாஸ்டர், ஃபோக்கஸ் ஃபுல்லாக எனக்கு தாண்டா வரணும், நான் இல்லாமல் எப்படா நீங்கள் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சமைச்சிட்டு இருந்த சாண்டி மாஸ்டர் திடீர்னு குதிச்சுட்டு வந்து, ஆ இந்தா ஆ நானும் ஆடுவேன் அப்படின்னு அடடா மலடா அட மலடா அந்த பாட்டுக்கு சாண்டி மாஸ்டர் அவங்களோட சேர்ந்து ஜாலியாக ஆடிட்டு இருந்தார். அதை பார்த்து ஃபாத்திமா பாபு மேம், ரேஷ்மா, சேரன், மோகன் வைத்தியா எல்லாருமே பயங்கர சந்தோஷப்பட்டாங்க. ஆஹா பார்த்தீங்களா, நம்ம சின்ன வயசுல என்ன பண்ணுமோ அதே தான் இந்த குழந்தைங்களும் பண்ணுறாங்க. ஆடுங்கம்மா ஆடுங்க, நீங்கள் மலையில் ஆடாமல் வேற யார் ஆடுவா அப்படிங்கிற மாதிரி பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிருந்தாங்க. பிக் பாஸ் சீசன் 3 டே 4 ஒரு முக்கியமான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க விஜய் டெலிவிஷன். அது என்னன்னா, வாயை மூடி பேசும் அப்படின்னு ஒரு டாஸ்க்கு. அதில் வந்து கவின் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பேசவே கூடாது ஒரு நாள் ஃபுல்லாக அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுத்ததா அந்த ப்ரோமோவில் சொல்லியிருந்தாங்க. அதில் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னா, ஷெரின், அபிராமி, சாக்ஷி, ரேஷ்மா, லாஸ்லியா, வனிதா, விஜயகுமார் இவங்க நாலு பேர் தான் கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற மாதிரியும் அந்த ப்ரோமோ கட்டி இருந்துச்சு. ஆனால் அதில் உண்மை என்னென்னா, திண்ணையில் படுத்துட்டு இருந்தவன் விட்டத்தை பார்த்தாங்கிற கதையாக ஜாங்கிரி மதுமிதா இருக்காங்களே அவங்க கவினை கலாய்ச்சிருக்காங்க. பாவம் உள்ள. ஆனால் ஒரு நிமிஷம் கவின் அந்த டாஸ்க்கு ஷாக் ஆனாரோ இல்லையோ, வனிதா விஜயகுமார் பயங்கரமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட வார்த்தையும் பேசிட்டாங்க. அதை பீப் பண்ணாமல் போட்டிருக்காங்க. அதில் உண்மையான டாஸ்க் என்னன்னா, பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் நீங்கள் ரெண்டு டீமாக பிரிஞ்சிடணும், உங்களுக்கு நாங்கள் ஒரு சில தமிழ் படம் ஒரு சீட்டில் எழுதி தருவோம், அந்த படத்தை நீங்கள் சைகையிலேயே கண்டுபிடிச்சி தரணும், ஒலிம்பிக்லேயே இதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம், பிக் பாஸ் ஹவுஸில் இந்த மாதிரி டாஸ்க் நாங்கள் விளையாண்டதில்லை அப்படின்னு, பிக் பாஸ் வீட்டில் இந்த மாதிரி டாஸ்க் நாங்கள் விளையாண்டதில்லை அப்படின்னு பிக் பாஸ் ஒரு புதுசாக ஒரு டாஸ்க் கறி கொடுத்தாரு அவங்களுக்கு. அந்த டாஸ்க் இப்படியே எல்லாரும் சீரும் சிறப்புமாக விளாண்டாங்க. லாஸ்லியாவுக்கு தங்கமகன் படமும், வனிதாவுக்கு நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படமும், முகேந்திராவுக்கு டம்மிட்டா பாசு அப்படிங்கிற படமும், ஃபாத்திமா பாபு மேம்க்கு விஸ்வாசமும், சேரன் சாருக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் இந்த படமும் வந்துச்சு. அதில் ஃபாத்திமா மேம்க்கு விஸ்வாசம் வந்து சொன்னோம் இல்லையா, அதில் தலை அப்படின்னு தலையில் கை வச்சதுமே எல்லோரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த படத்தை உடனே கண்டுபிடிச்சேன்னா யார் அதிகமாக துள்ளியிருப்பா, யார் அதிகமாக துள்ளியிருப்பா, வேறு யார், நம்ம நேர்கொண்டே பாருவே அபிராமி தான். ஏன்னா அவங்க தலை கூட நடிச்சிட்டாங்களே, ஏ நான் இந்த தலை கூட நடிச்சிட்டேன் எப்படி, ஏ ஏ ஏ இந்தா இந்தா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஜாலி ஆடிட்டு இருந்தாங்க. அந்த டாஸ்க்கு முடிஞ்சதுக்கப்புறமா சாண்டி, கவின், சரவணன், முகேன் ராவ், மீரா மித்துன், ரேஷ்மா மலையில் நல்லா நினச்சிட்டோம், ஒரு டாஸ்க்கு விளையாண்டோம், ஜாலியாக ஆரஞ்சு ஆப்பிள் சாப்பிட்டு இன்னொன்று கதை பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று பேசியிருந்தாங்க. என்னன்னா, ரேஷ்மான், மோகன் வைத்தியா அவங்க ரெண்டு பேரும் டே 3 அவங்களோட பர்சனல் லைஃப் பற்றி சொன்னோடனே எல்லாருமே பயங்கர எமோஷனல் ஆகிட்டாங்க. ஸோ அந்த எமோஷனல் ஸ்டோரி பற்றி தான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. இந்த கதையை பேசுறதுக்கு முன்னாடி தான் சரவணன் அவரோட பர்சனல் லைஃப் பற்றி சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதையும் சேர்த்து அந்த ஹவுஸ் மேட்ஸ் பேசிட்டு இருந்தாங்க. லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே தூங்குவோம் அப்படிங்கிற, லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தூங்கணும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல போல. இந்த ஒரு வாரம் பிக் பாஸ் ஃப்ரீயாக விட்டுருக்கிறது காரணம் உங்களுக்கு புரியல, இந்த ஒரு வாரம் மட்டும் தான் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க முடியும், மற்ற வாரம்லாம் வச்சு செய்ய போகிறோம் பார்த்துங்க அப்படின்னு முன்னாடி எபிசோட்ஸ் பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ அதன்படியே லைட் ஆஃப் ஆனதுக்கப்புறமா அபிராமி அண்ட் சாக்ஷி அவங்களோட ஆக்டிங் டேலண்டை இங்கே தான் வெளியே கொண்டு வந்தாங்க. எஸ், கவினை வச்சு செய்ய சீன் செஞ்சுட்டு இருந்தாங்க அபிராமி. ஏ மச்சான், நீ அவ நீ என் கேர்ள் ஃப்ரெண்டு மச்சான், சாக்ஷியும் கேர்ள் ஃப்ரெண்டு மச்சான், ஷெரினு என் கேர்ள் ஃப்ரெண்டு மச்சான் அப்படின்னு அபிராமி கவினை பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கலாய்ச்சிட்டு இருக்க என்ன பண்ணுவாங்க,
அவங்க ஒரு சைடு கலாய்ச்சிட்டு இருக்க, எல்லா ஹவுஸ்மேட்ஸும் அந்த கலா எல்லா ஹவுஸ்மேட்ஸும் அந்த படத்தை நீட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஒருத்தங்க மட்டும் வெளியே அப்படியே அந்த சைடு போயிட்டே இருந்தாங்க. அந்த ஒருத்தங்க யாருன்னு நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. மேபி நம்ம லாஸ்ட்லியா தான், நம்ம யாரும் புக்கம் போகிறதில்லை, யாருத்தும் புக்கம் போகிறதில்லை, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இதே மாதிரி பிக் பாஸோட அன்சீன் டெய்லியும் மார்னிங் உங்களுக்கு லிட்டில் டாக்ஸில் வந்து தீரும். ஸோ அதுவரை எங்களோட ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.